டைரக்டர் வெங்கட்பிரபு ஆக்டர் எஸ்டிஆரை வச்சு மாநாடு படத்தை எடுத்திருந்தார். இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் படமாக அமைஞ்சிருந்தது. அதனால தான் இந்த படத்துக்கு ஒரு சக்ஸஸ் பார்ட்டியும் வச்சுருந்தாங்க. ரீசெண்டாக தான் இந்த படத்தோட 50வது நாளுக்கான போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்துக்கு அப்புறமா டைரக்டர் வெங்கட்பிரபு ஒரு படத்தை எடுக்க போகிறாரு. அந்த படத்தை தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு லாங்குவேஜிலுமே எடுக்க போகிறாரு. ஆக்டர் அசோக் செல்வன் இந்த படத்தில் லீட் ரோலில் நடிக்கிறாரு. சம்யுக்தா ஹெச்டே, ஸ்மிருதி வெங்கட், ரியா சுமன் அப்படின்னு மூணு ஹீரோயின்கள் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. டைரக்டர் வெங்கட்பிரபுவோட படங்களில் காமெடி ரோலில் நடிக்கிற ஆக்டர் பிரேம் ஜி அமரன் இந்த படத்துக்கு மியூசிக் பண்றாரு. டைரக்டர் வெங்கட் பிரபு இந்த படத்தோட அப்டேட் எல்லாத்தையுமே கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த படத்துல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கையும் ரிலீஸ் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கு டைட்டில் மன்மத லீலைன்னு வச்சிருக்காங்க. ஏற்கனவே டைரக்டர் பாலச்சந்திர டைரக்ஷன்ல உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நடிச்சு மன்மத லீலை அப்படிங்கிற படம் 1976 ரிலீஸ் ஆயிருந்தது. சோ அதே டைட்டில தான் இந்த படத்துக்கும் டைரக்டர் வெங்கட் பிரபு வச்சிருக்காரு. இந்த படத்தை ஓடிடி காண்டி தான் எடுக்க போறாங்க அப்படிங்கிற அப்டேட் சோசியல் மீடியால வந்துகிட்டு இருக்கு. ஆனா ப்ரொடக்ஷன் டீம் எந்த ஒரு அபிஷியல் அப்டேட்டுமே இது பத்தி கொடுக்கல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் இந்த படத்துல இருந்து என்னெல்லாம் அப்டேட் கொடுப்பாங்க அப்படிங்கறத.